திருமணம் என்பது வாழ்க்கையினுடைய அத்திய அவசியமான ஒரு அம்சம் திருமணம் என்பது வாழ்க்கையினுடைய அத்திய அவசியமான ஒரு அம்சம் ஒரு மனிதன் ஆணாக பிறந்தவனுக்கும் திருமணம் என்பது தேவை நிக்காக என்பது தேவை பெண்ணாக பிறந்த ஒருவருக்கும் நிக்காக என்பது தேவை எனவே இஸ்லாத்துக்குள்ள ஒரு மனிதர் வந்தால் வெறுமனே அவர் இபாதத்தோடு வணக்க வழிபாடுகளோடு தொழுகையோடு நோன்போடு ஜக்காத்தோடு ஹஜ்ஜோடு இபாதத்துக்களோடு மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பது கிடையாது அதாவது அதோடு சேர்த்து அவருக்கு இஸ்லாம் இன்னும் சில விடயங்களையும் சொல்கிறது அதிலே ஒன்று தான் திருமணம் அதையும் இஸ்லாம் இபாதத்தாக சொல்லி தருகிறது இஸ்லாம் என்பது வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி என்ற அடிப்படையில் ஒரு மனிதன் வாழுகின்ற பொழுது அவனுடைய உடலியல் ரீதியான தேவைகளை அனுசரித்து இஸ்லாம் நிக்கா என்பதை எங்களுக்கு சொல்லி தருகிறது எனவே இஸ்லாம் நீங்கள் திருமணம் முடியுங்கள் என்பதை ஆசை ஊட்டுகிறது எங்களுக்கு திருமணம் செய்யுங்கள் என்பதை எங்களுக்கு ஊக்கம் அளிக்கிறது எனவே நபிமார்கள் திருமணம் செய்தார்கள் ரசூல்மார்களும் திருமணம் செய்தார்கள் அதே போன்று திருமணத்தை அவர்கள் தனது சமூகத்துக்கு ஊக்குவித்தார்கள் திருமணம் முடிப்பதன் மூலமாகத்தான் குடும்ப வாழ்க்கை சாத்தியமாகிறது கணவன் மனைவி இணைகின்ற பொழுது பிள்ளைகள் உருவாகிறார்கள் பிள்ளைகள் என்றும் சிறிய குடும்பம் அப்படியே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அங்கஸ்தவர்கள் அங்கத்தவர்கள் அப்படியே உருவாகிறார்கள் திருமணத்தின் மூலமாக தான் பாவச் செயல்கள் குறைகிறது விபச்சாரம் போன்ற குற்றம் குறைகள் குறைவதை நாங்கள் பார்க்கிறோம் திருமணம் இல்லாத பட்சத்திலே திருமணம் என்று ஒன்றை இஸ்லாம் சொல்லவில்லை என்றால் வணக்கமாக அறிமுகப்படுத்தவில்லை என்றால் ஒருவர் திருமணம் முடிக்கவில்லை என்றால் அவர் குற்றம் குறைகளுக்குள்ளே அவர் சென்று விடுவார் விபச்சாரத்துக்குள்ளே சென்று விடுவார் இஸ்லாம் தடுத்த பெரும் பாவங்களுக்குள்ளே அவர்கள் செல்லுகின்ற ஒரு நிலை உருவாகிவிடும் எனவே தான் அல்லாஹுத்தாலா குரானை சொல்கின்றான் உங்களிலிருந்தே அதாவது ஆண்களுடைய அந்த இந்திரியத்தில் இருந்தே அல்லாஹூத்தாலா உங்கள் மனைவி மாற படைத்திருக்கிறான் அதாவது கணவன்மாருடைய கணவன்மாருக்கென்று அல்லாஹு தல மனைவார்களை படைத்திருக்கிறான் கணவனுடைய இந்திரியத்திலிருந்து தான் அதாவது ஆண்களுடைய இந்த இடத்திலே ஜலித்தஸ் குழு இலேஹா என்பதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்களுடைய இந்திரிய துளி பெண்ணுடைய கருவறைக்குள்ளே செல்கின்ற பொழுது அங்கிருந்து பிள்ளைகள் உருவாகிறார்கள் எனவே அப்படித்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இப்படியாக பெண் இனத்தை ஆண்களுக்கு பெண்கள் பெண்களுக்கு ஆண்கள் என்ற இந்த திருமணத்தை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது ஏன் தெரியுமா இலைஹா கணவன் என்பவன் மனைவியின் மூலமாக சக்கீனத்தை பெற வேண்டும் அமைதியை பெற வேண்டும் உளரீதியான அமைதியை பெற வேண்டும் அவன் உள்ளத்துக்கு இன்பத்தை பெற வேண்டும் அதே போன்று உங்களுக்கு மத்தியிலே மபத்ததன் வரஹ்மா அன்பும் இரக்கமும் பறிவும் பாசமும் கருணையும் ஏற்பட வேண்டும் இப்படியான ஒரு அன்பு நிறைந்த பாசம் நிறைந்த ஒரு ஒன்றாகத்தான் திருமணத்தை இஸ்லாம் ஆக்கி வைத்திருக்கிறது உடலியல் ரீதியான காம உணர்வுகளை இச்சைகளை தீர்த்து கொள்கின்ற ஒரு விடயம் மட்டுமல்ல திருமணம் திருமணம் என்பது இரு உடல்கள் சேர்வது மட்டுமல்ல இரு உள்ளங்களும் சேர வேண்டும் உடல்களோடு எங்களுடைய தேவைகளை முடித்து கொள்ளாமல் உளரீதியாக நாங்கள் பிணைப்பாக பிணைப்போடு செயல்பட வேண்டும் உள்ளம் இரண்டு இணைந்து இணைவது தான் திருமணம் உள்ளத்தின் அளவிலே நாங்கள் இணைந்து நாங்கள் வாழ வேண்டும் என்பதை இஸ்லாமியங்களுக்கு அழகாகச் சொல்லித் தருகிறது